வானதூதர் அவரிடம் தூய ஆவி உம்மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும் ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் லூக்கா ஒன்று முப்பத்தைந்து மரியனை மாசு இல்லாதவர் அருள் நிறைந்தவர் தூயவர் ஆண்டவருடைய தூதர் அவரிடம் வரும்போது அன்னை ஜெபித்து கொண்டிருந்தார் மரியாள் தூதரின் வார்த்தையை கேட்டு ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை அமைதியாக இது எப்படி நடக்கும் நான் கண்ணியாயிற்றே என்றார் பரிசுத்த ஆவி உம்மீது நிழலிடும் என்று சொன்னதும் இதோ நான் ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை முழுவதுமாக ஒப்புக்கொடுக்கிறாள் அன்னையின் தாழ்ச்சிக்கு ஈடு உண்டா அவரது அமைதிக்கு ஒப்பு உண்டா உடையவராகிய அவரிடம் தற்பெருமை இருந்ததா ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களைக் கண்டு அன்னையின் உள்ளம் மகிழ்ந்து பாடியது ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பரும் செயல்களை செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுவார் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார் தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாய் இருந்து வருகிறார் ஆமேன்